டபுள் விசில் மச்சி கன்ஃபார்ம்டா. எவரா போலாமா? எனக்கு வரத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. அவரா எங்க இருக்காரு? அந்த அவரு அந்த போஸ்டுக்கு பின்னாடி இருப்பார் பாருங்க. ஹலோ ஜி. என்ன ரேட் என்னன்னு உங்ககிட்ட பேசிக்க சொன்னாங்க. ரேட்டா? எதுக்கு? வேற எதுக்கு, பார்ட்டிக்கு தான். எப்படி வசதி சொல்லு, லேட் ஆகுது இல்ல? எதுவா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். என்னையா ரொம்ப யோசிக்கிற, சீக்கிரம் சொல்லு எவ்வளவு அமௌண்ட். இந்த கிளிக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். என்ன பிரச்சனை சார்? அதெல்லாம் இவன் தான் சார் பிரச்சனை. யார் அது? உலவரா? ஆமா சார். என்ன நீ ஆமான்றா இல்லையன்றா? வண்டியில ஏறுங்க, எது வரனாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் சார். இப்போ ஏற போறீங்களா இல்லையா? ஐ சே கட் அவுட். தேங்க் யூ சார். ஓகே சார். ஜீப்ல ஏறுறنا ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். ஏறுங்க. அடடடட, வாங்க 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 வாங்க. உங்கள தான் எதிர்பார்த்தேன். கம்பெனி கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஏய் தக்காளி கொஞ்சம் தள்ளி உட்கார். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன். சார் நல்லதா ஒரு பாட்டு போடுங்க சார். போலாம், ரைட் போங்க. பாட்டு தானே, வா ஸ்டேஷன்ல போட்டுருவோம். குட் நைட் சார். இத பாத்துருக்க அதிகாரியா? பார்ட்டி புதுசா இருக்கு. யோ சார், எந்த லாஜ்ல இருந்து புடிச்சிட்டு வந்த? லாஜ்ல எல்லாம் இல்ல சார், அந்த பொண்ணு இவனும் ரோட்ல நின்னு சண்டை போட்டுருந்தாங்க. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல, அதான் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன். பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா? எங்க இருந்து தள்ளிட்டு வந்த? நான் ஒன்னும் தள்ளிட்டு வரல, அவதான் என்ன தள்ளிக்கிட்டு வந்தா. மரியாதையா பேசு. தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்தாம இப்படி விட்டுட்டு ஓட பார்த்தா சண்டை போடாம என்ன சார் பண்ணுவாங்க? ஏய், நான் எங்கடி ஓட பார்த்தேன்? நீ தான என்ன போ போன் தரதன. அதான் போன் சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன்டா என் பின்னாடி லோலோன் அலைற? டா போட்டு பேசாத, போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன், இல்ல உன இங்கே கொன்றுவேன். கொல்ற பாப்போம். நீ கொல்ற வரைக்கும் என் கை என்ன சும்மா? ஐயோ ஏமா, துப்பாக்கி ஏமா, போய் மாட்டுகா. கீழ போய் கண்ண புடிடா, புள்ள புடிடா, அங்க போய் புடிடா, கண்ண புடிடா, வெடிச்சு. ஐயோ, ஆல் போலீஸ் கூடியா கூடியா? அம்மா எல்லாம் சுட்டு என்ன ஜெயில் கம்ச்சூட்டு அதுரி. நீ உயிரோட விட்டா தானே? உயிரை காப்பாத்துவியா? அந்த பாய் உட்கார்க்க. விட்டுரி சார், இது பத்திரமா வச்சுங்க சார். இன்ஸ்பெக்டர் சாகலியா சார், சேஃபா இருக்கீங்களா? போயா. தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். புருஷன் முண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏன் தாலியா இருக்கிற? பொண்ணு சரியான லூசா இருக்கு, நேர செத்து இருப்பேன். ஜீப்ல ஏத்தும் போது பார்த்தேன் சார், இந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்ல சார். ஐயோ பச்சை போய் சார், ஜீப்ல ஏத்தும் போது ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், இந்த விஜயசாந்தி கழுத்துல தாலி இருந்துச்சு. பாலு வாய மூடு. அட, நம்ம பாலுதாஸ் இந்த நேரத்துல ஒரு கலைஞனுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பே இல்லையா? காவல்துறை தன் கடமையை மறந்துருச்சு. இங்க போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல, என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாலுதாஸ். அத இந்த கொலகாரன்ட்டே கேளுங்க. யோ என்னையா பண்ண? ஒன்ஸ் மோர் கேட்டது தப்பா சார். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். அதுக்காக எத்தனை தடவை கேக்குறது? பன்னாரியம்மன் கோயில்ல பாண்ணே, அங்க வந்து ஒன்ஸ் மோர் கேட்டான். பாலக்காட்டுல பாண்ணே, கள்ளத்தோணியில ஏறி வந்து அங்கேயும் ஒன்ஸ் மோர் கேட்டான். என் வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் கேக்குதோ அங்கெல்லாம் இவன் நாய்ஸ் கேக்குது. அட, என்னங்க நீங்க, உங்களுடைய தீவிர ரசிகனா இருப்பான் பாலுதாஸ். போங்க சங்கர் போலீஸ் சார். என் டாக்டர் என்ன சொல்லிருக்கார்? ஓ, இதே ரொம்ப வீங்கி இருக்கு, தம்மு கட்டி பாடாத, வெடிச்சிரும்ட்டார். ஆனா இருந்தாலும் என் ரசிகர்களுக்காக பாடிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தெரியுமா, இந்த பாட்டை பாடின எஸ்பி கூட சத்தியமா இத்தனை தடவை பாடி இருக்க மாட்டார். நாளைக்கு உசுருக்கு ஒண்ணு, அதுக்கு முழு காரணம் இவன் தான். இவன் அட்டம் டு மர்டர் இல்ல இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா செக்ஷன்லயும் இவன் மேல கேச போடுங்க. நான் பாட்டு பாடியே கேஸ் நடத்திக்கிறேன். அது சரி பாலுதாஸ், அப்படி என்ன தம் கட்டி பாடுற பாட்டு? இவர் அழுதுகிட்டு பேசுறது ஆனந்தமா இருக்குல்ல. இந்த பாட்டு வச்சுக்க, நைட்டு பூரா நீங்க தூங்க மாட்டேங்க. ஒன்ஸ் மோர் பாலுதாஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்க என்ன மாப்பிள பண்ற? அது வந்து மாமா, இந்த பொண்ணு. நீ பேசாத, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. பாலுதாஸ், இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவர் என் குருநாதர், என்னோட மச்சான், தஞ்சாவூர் மகாதனோட பையன். விதிய பாத்தியா? இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உங்க அப்பனை நான் கடைசியா பார்த்தேன். மாமா, அது நீங்க நினைக்கிற மாதிரி. எனக்கு தெரியும், உங்களோட காதலுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்க மாட்டார். அதானே? எப்படி சம்மதிப்பாரு?
என்னோட தெய்வீக காதலுக்கே உங்க அப்பா உரண்டை இழுத்தவராச்சே. மாமா கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீ எதுவும் பேசாத. உங்க அப்பா எதிர்த்தா என்ன? உனக்காக நான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கூட்டு போறேன். ஒரு நிமிஷம் பாலிதாஸ். என்ன? இந்த பொண்ணு ஆவுன துப்பாக்கிய தூக்குது. குடும்பத்துக்கு சரிபட்டு வருமானன்னு தெரியல. பார்த்து புத்திமதி சொல்லி அழைச்சிட்டு போங்க. பாப்பு, இனிமேல் இவங்க அப்பனுக்கு நீதான் ஆப்பு. நான் கூட பயந்துட்டேன். மாப்பிள சரியான ஆளத்தான் கூட்டு வந்திருக்காரு. வர வர, இவரு பெரிய சிந்து பெரிய ஜேகேபி. கச்சேரி முடிஞ்சோன்னு ஆரத்தி எடுக்கணுமா? வா வா வா. என்ன முழிக்கிற? யார் வந்திருக்கா தெரியுதா? எப்படி தெரியாம போகும்? ஏ முருகா, உனக்கு இங்க வர இப்பதான் வழி தெரிஞ்சுதா? இல்ல, ஆராத்தி எடு, அப்புறம் பேசிக்கலாம். மாப்பிள்ள நம்மள மாதிரி தான் லவ் மேரேஜ். ஏன் அழுகிற? அழுக கூடாது. அவங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாம் இறைவன் சித்தம். ஒரு காதலால பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு காதலால ஒன்னு சேர போகுது. ஏண்டா முருகன் எங்க இருந்தா உன்ன கேட்டேன். அவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றா. அவ்வளவு அழுத்தமா? உங்ககிட்ட இருந்து என்னால உண்மையை வர வைக்க முடியலனா அந்த வட்டியும் சீயானும் காலம் பூரா என்னையும் அட்மினிஸ்ட்ரேட் சேர்த்துருவாங்கடா. இதுதானே மாஸ்டர் பிளானு? இப்ப பாரு என் பிளான. என்னடா பண்ண போற? தீப்பட்டி சப்பா. தெய்வமே வேண்டாம். மறுபடியுமா? தெய்வத்தின் தெய்வமே. ரெண்டை காப்பாத்துறியா? உமையா உனக்கு முடியல கைய வச்சுட்டா மொட்டைய. டேய் இந்த ஊமை நான் டாக்கு முடிக்கணும். டேய் 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 அவன விட்டுடா, அவன விட்டுடா டேய்.